நீங்கள் இந்த பஞ்சம்ன்றது ஆங்கிலேயருடைய வருகைக்கு அப்புறம் தான் இந்த பஞ்சம்ன்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சம்ன்ற வார்த்தையை நம்ம பார்த்ததே கிடையாது. சார், வரலாறுகளும் அப்படி தான் சொல்லுது. ஆசிய வேளாண் வரலாறுன்னு ஒன்று, ஏஷியன் அக்ரிஸ்ட் ஜேர்னல் ஒன்று வருது, அதில் கூட அப்படி தான் சொல்லுது. அந்த பஞ்சம்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு இருந்ததே இல்லை. இந்தியாவில் பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலத்தில் அந்த எப்போவுமே இருந்தது இல்லை அந்த வார்த்தை. இங்கே வந்து பஞ்சம்ன்ற வார்த்தை வெள்ளக்காரம் வந்த பிறகு கூட இல்லை இங்கே நம்ம பகுதியில் இல்லவே இல்லை. என்ன ஒரு பெரிய காரணம், இங்கே இந்த சமூகம் வந்து பகிர்ந்தளித்தல் சமூகம், ஷேரிங் சொசைட்டி. இது ரேசிங் த ஃபுட், ஷேரிங் த பிளேட், எல்லோருக்கும் பகுத்துண்டு பள்ளி ரூம்புகிறது இந்த தொண்டை மண்டலத்தில் தான் நிறைய முழுக்க முழுக்க எல்லா கிராமத்துலேயும் இருந்து. 2200 கிராமம், 2200 கிராமத்துலேயும் இருந்திருக்கு. அந்த 2200 அது வந்து தரம்பாலுடைய ஆவணம், டாக்டர் தரம்பால்னு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 18th century சயின்ஸ் அந்த ஆவணத்தில் இருக்கு. அவர் ஒரு பெரிய வரலாற்று பேராசிரியர். அந்த தரம்பால் வந்து லாகூரில் பதக் சிங் இருக்கு, பதக் சிங்குக்கு தூக்கிலிடுற நேரம் இல்லைங்களா, தூக்கிலிடுற நேரத்தில் இவர் ஒரு லாகூர் பக்கத்து கிராமத்துக்காரர் பதக் சிங். பதக் சிங் வந்து ஒரு மேட்டுக்குடியை சேர்ந்த ஒரு பையன், 8th படிக்கிறவன், மேட்டுக்குடியை சேர்ந்த பையன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 8th வந்து ஜூனியர் கேம்பிரிட்ஜின்னு பேர் இருக்குது. 8th படித்தா ஜூனியர் கேம்பிரிட்ஜி, 10th படித்தா சீனியர் கேம்பிரிட்ஜின்னு வாங்க. இவன் ஒரு மேட்டுக்குடியினுடைய பையன். பதக் சிங்க அன்னைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுற நாள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த பதக் சிங்குக்கு அநியாயமாக தூக்கு தண்டனை கொடுக்குறான் வெள்ளக்காரன் அப்படின்னு பேசுகிறப்போ, இந்த சின்ன பையன், 8th படிக்கிற பையன், அங்கே ஒரு 10-20 பசங்களை சேர்த்துக்கிட்டு ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்துன்னு தெருவில் கட்டிட்டு போகிறான். கட்டிட்டு போன உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் அந்த ஆங்கிலேயர்களை என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை பிடிச்சிக்கிட்டாங்க. பையனை பிடிச்சிக்கிட்டு உனக்கு யார் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறப்போ, பையன் சின்ன பையன் தானே, 8th படிக்கிற பையன் சொல்லிடுறான். சொன்னோடனே இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அப்போது கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் தலைமறைவாயிடுறாங்க, அண்டர் கிரவுண்ட் தலைமறைவாயிடுறாங்க. அப்போ என்ன சொல்கிறான் விளங்காரன், நீங்கள் அத்தனை பேர் இங்கே வந்தால் தான் அந்த பையனை விடுவேன் அப்படின்னா, அத்தனை பேரும் சரண்டுறாங்க, அந்த கிராமமே சரண்டுறாங்க, அந்த விளங்காரங்க சரண்டுறான உடனே அந்த பையனை வெளியிடுறாங்க. அந்த ஆண்டு தேர்வு எழுத முடியல அவனால். அப்புறம் மறு ஆண்டு அந்த தேர்வு எழுதுகிறான், எழுதிட்டு 10th படிக்கிறான். சீனியர் கேம், அந்த காலம் சீனியர் கேம்பிரிட்ஜின்னு படிப்பாங்க. சீனியர் கேம்பிரிட்ஜி படிச்சுட்டு லண்டனில் போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சரித்திரம் படிக்கிறான். அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கூடிய நூலகத்தில் போய் இந்த வரலாற்று ஆவணங்களை எடுக்கிறான். பொதுவாக எடுக்கிறான், இந்த வரலாற்று ஆவணம் கிடைக்கிது அவனுக்கு, தொண்டை மன்னருடைய வரலாற்று ஆவணம் கிடைக்கிது. கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் படிக்கிறான். படிச்சுட்டு இதில் ஏன் நம்ம ஆய்வு நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆய்வு இதில் தான் அவனுடைய ஆய்வு இருக்குது. லாகூரில் இருந்தவனுக்கு இந்த தொண்டை மண்டலத்துடைய ஆய்வு இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் இருக்கிறார். இருந்துட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வர, இந்தியாவுக்கு வர 90 இப்போ தான் ஒரு 7 முன்னாடி இருந்தார். அப்புறம் இதை எழுதுகிறார். இந்த தொண்டை மண்டலத்தினுடைய வரலாறுகளை எழுதுகிறப்போ இந்த 2200 கிராமங்களில் என்ன நடந்தது, உணவு உற்பத்தி அதிகமாக இருந்தது, கல்வி தரமும் அதிகமாக இருந்தது, இது அது ஒரு தனி விஷயம், கல்வி தரம் அதிகமாக இருந்தது. இந்த உணவு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா பகிர்ந்தளித்தல் முறை உலகத்தில் வேறு எந்த வேளாண் சமூகத்துலேயும் பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு 100 களம் கிடைக்குதுன்னு வைங்களேன், 100 களம் கிடைச்சுன்னா 30 மூட்டையாக சொன்னோம்னா நம்ம எப்படிங்க, 75 கிலோ மூட்டை இப்போத்தி நம்ம கணக்கு சொன்னேன், நான் அந்த கழைய கணக்குலேயே சொன்னேன். 100 களமாக கிடைக்குதுன்னு வைக்கலேன், நீங்கள் அதை அதுக்கு போகிறீங்க. 100 களமாக கிடைக்குதுன்னா அந்த 100 களத்தில் 30% வந்து அவனுக்கு போயிடுங்க. யாருக்குங்க, உங்கள் உழைக்கும் வர்க்கத்துக்கு போயிடும். யார் உழைக்கும் வர்க்கம்னா தொழிலாளி இருப்பாங்க, நிலத்தில் பாடுபடுற தொழிலாளி இருப்பான். உங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அமைப்புகள் தேவை, நாடகங்கள் இருந்தது, நடனம் ஆடுற பெண்டிரர் இருந்தாங்க, அறுவடை டைமில் பாட்டு போடுவாங்க, இல்லை இல்லை ஜென்ரலாக ஒரு அறுவடை முடிஞ்ச பிறகு நாடகங்கள்லாம் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வைத்தியம் இருந்தது, மருத்துவத்துக்கு வைத்தியர் இருந்தான், ஊரில் வைத்தியர் இருந்தான், உன்னுடைய முகம் அழிக்கிறதுக்கு நாவீதர் இருந்தாங்க இல்லைங்களா, அப்புறம் உங்களுடைய உடைகளை துவைக்கிறதுக்கு இருந்தாங்க, பிரசவம் பார்க்குறதுக்கு வந்து ஆயாக்கள் இருந்தாங்க,
உங்களுக்கு ஆன கேலண்டர் முறைகள் அந்த அச்சகம் வராத காலங்கள் கேலண்டர் முறையை சொல்கிறதுக்கு பஞ்சாங்கம் சொல்லுவாங்க. அதுக்கு இருந்தப்போ இந்த 30 விதமான பங்கு அவன் கொடுத்துட்டு தான் உள்ளே கொண்டு வர முடியுங்க. இப்போ எனக்கு நான் 100 களம் அறக்கணும்னு வைக்கலை, கலத்தமேட்டில் 30 பங்கை ஷேரை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு 70 பங்கை கொண்டுட்டு வந்துடுவாங்க. 30 பங்கில் ஒருத்தர் யாராவது ஒரு தகராறு ஏதோ எனக்கு ஒழுங்காக அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, வேலையை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அந்த பங்கை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது, அந்த கலத்தமேட்டிலே வைக்க முடியும். அந்த ஊரினுடைய தலைமை இருக்குது பாருங்கள், அந்த காலம் நாட்டாருன்னு வாங்க தொண்டைமல்ல நாட்டார் முறை ரொம்ப ஒரு பெரிய இது. நாட்டார்கிட்ட சொன்ன உடனே நாட்டார் ஒரு கண்டிப்பாக ஏன் அவர் அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் அது ஒரு கண்டனத்துக்கு உட்பட்டு அதை எடுத்துகிட்டு போவான், மறாண்டு அந்த தவறை பண்ண மாட்டான். ஒரு சின்ன விவசாயிக்கு ஒரு 10 களம் இருந்து வச்சிங்களேன் அதை 30 பங்கு ஆக்கிடுவாங்க. பகிர்ந்தளித்தல் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இவன் உள்ளே கொண்டுட்டு வரும். அப்போது இந்த சமூகம் வந்து அந்த கிராமத்துக்கே உணவு கொடுத்துட்டு இருந்தது. அப்போது எந்த அரசையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மக்களுக்கு. அதை எப்படி உடைச்சாங்க இவங்க? அதை தான் அங்கே என்ன நடந்தது, பாரிசி யுத்தம் நடந்து பாருங்க. 1700 பாரிசி யுத்தம் அங்கே கல்கத்தாவில் நடந்தது. அதுக்கு தலைமை தாங்கினவன் ராபர்ட் கிளைவ் தலைமை தாங்கினவன். ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணால் எதிரியே கூட எதிரியுடைய நண்பனையே இவனுக்கு நண்பனாகிட்டான் இல்லைங்களா, மீர் ஜாஃபரை இவனுக்கு நண்பனாகிட்டான். சிராஜன் உத்தவளோட தானே போரிடுறான், நண்பனாகிட்டு அந்த இதை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு பலமான 24 பர்கானா தாலுக்கான்னு வாங்கிட்டு மீர் ஜாஃபர் கிட்டே விட்டுறான், விட்டு திவானி ரைட் வாங்கிடுறான். அது ஒரு முறை அரசனை பிரிக்கிறது, அதுக்கு ஒரு விதையை ஊனிட்டாங்க. இங்கே 1760 இங்கே ஃபஸ்ட்டு ஜாகீர் இங்கே வாங்குகிறேன். இங்கே ஜாகீர் முறை இருந்தது, நவாப் காலத்தில் ஜாகீர் முறை தொண்டை மண்டலத்தில் ஜாகீர் முறை இருக்கு. சொல்ல இந்த 2200 கிராமத்தை அப்படியே வாங்கிடணும். முதல் முதல்ல தென்னிந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி பிடித்தது இந்த தொண்டை மண்டலம்தான். உங்களுக்கு பாண்டிய நாட்டிலேயோ சோழ நாட்டிலேயோ போய் பிடிக்கவே இல்லை, இங்கே தான் பிடித்தான். இங்கே ஜாகீர் முறையை வாங்கிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல மாவட்டமாக்குறப்போ மாவட்டம் அந்த காலத்தில் மாவட்டம்ன்றப்ப நம்ம புதுப்பட்டினம் தான் மாவட்டம் தலைநகருக்கு முதல் மாவட்டம். கடற்கரை அப்போது அந்த இவர் தான் முதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து கர்னல் பிளேஸ்ன்ற ஒரு இவன் வந்து இங்கே வந்து பார்க்குறான். இந்த சமூக கிராம கட்டமைப்புகளை உடைக்கவே முடியல இவனால். சமூகம் அவ்வளோ வலுவான சமூகம் இருக்குது, ஏன்னா எல்லா செக்யூரிட்டியும் அவனுக்கு கிடைக்குது. ஃபுட் செக்யூரிட்டி உள்ளூர்லேயே கிடைக்குது இல்லைங்களா, உள்ளூர்லேயே கிடைக்கிறப்ப அவனுக்கு அரசை பற்றி கவலை கிடையாது. அந்த கம்பெனிக்கு கும்படின்னு வாங்க இன்றைக்கி இல்லைங்களா, கம்பெனிக்கு கும்படின்னு வாங்க அவனை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது, யாரும் மதிக்கிறது இல்லை அந்த மக்கள். அப்போது இந்த கட்டமைப்பை எப்படி உடைக்கிறதுன்றப்ப தான் அவன் தான் ஒரு சவாலாக எடுத்துக்கிறான், இந்த கட்டமைப்பை என்னால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அந்த கிராமத்துடைய தலைவராக இருப்பாருங்க, 100 தலைவரை ஏற்படுத்துவாங்க, இவரை ஏற்படுத்துவாருங்க. யாருங்க ஏற்படுத்துவார், இவருக்கு இவரை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, எடுக்கிறப்போ இவருக்கு வலுவாக இருக்குங்க. இவர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள், இப்போ என்ன நடந்ததுதான் அன்னைக்கு, இவர் மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லி இவரை சாட்டையால் அடிக்கிறது. இவர் கௌரவத்துக்குரியவர் இல்லைங்களா, சாட்டையால் அடிக்கிறப்போ இவர் என்ன பண்ணுறது, தற்கொலைகள் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேருக்கு. அப்படி கிராமத்தை பிரித்து பிரித்து உள்ளே வந்தவுடனே இந்த பகிர்ந்தளித்தல் முறைகளை அப்படி அப்படியே உடைச்சவன் யாருங்க, கர்னல் பிளேஸு. உள்ள இந்த கிராம கட்டமைப்புகளை உடைச்சவன் இவன், அவன் பெரிய அமைச்சர்கள் மன்னர்களுடைய கட்டமைப்புகளை உடைச்சவன் ராபர்ட் கிளைவுங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு தான் இந்தியாவில் பல பகுதிகளை போய் கைப்பற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவர் வந்து சார்லஸ் மெக்கேப்ன்றவன் வைஸ்ராயாக இருந்தவன், ஆக்டிங் கவர்னர் ஜென்ரலாகவும் இருந்தவன். அவனை என்ன சொல்கிறான், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் போய் பார்க்குறான், இங்கே தொண்டை மண்டலத்தை பார்க்குறான், இவ்வளோ வலுவாக இருக்கே அப்படின்றது தான் இந்த 5th கமிஷன் ரிப்போர்ட். 5th கமிஷனுடைய அறிக்கையே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வைக்கிறாங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில். அப்போ தான் இதெல்லாம் உடைக்க வேண்டிய முயற்சிகள் எடுத்து வர்றாங்க. ரெவன்யூ அப்போ தான் உள்ளே வருதுங்க, பட்டாக்கள் பட்டாக்கள் உள்ளவர் பட்டா போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு பட்டா கிடையாது, நிலம் வந்து குடியானவனுக்கு சொந்தமே கிடையாது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, கம்யூனிசத்துக்கு முன்னாடி இந்த சிந்தனை இங்கே வளர்ந்துருது இல்லைங்களா. நிலம் வந்து ஜமீன்தார் சிஸ்டம் இல்லையா, ஜமீன்தார் பின்னாடி தான் கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு காணி ஆட்சிக்காரர்னு பேருங்க, இங்கே காணி ஆட்சிக்காரர்னு அந்த நிலம் வந்து
ஒரு ஒரு மன்னர் போல இந்த ஊர் தலைமை, நீங்க தலைமையா இருப்பீங்கன்னா நிலம் உங்களுக்கு சொந்தமே கிடையாது. சாதி ரீதியாக பிரிக்கப்பட்டது இருக்கு. இப்போ சாதி ரீதியாக பிரிக்கப்பட்ட நிலமுறை இல்ல இல்ல அதெல்லாம் ஜாதி ரீதியா பிரிக்கப்பட்டது. சாதி ரீதியான பாகுபாடு இல்ல. 30 பங்கு சொன்னார் பாருங்க, உங்களுக்கு அந்த நிலங்கள் வந்து அரசுக்கு அரசுக்கு சொந்தம் இல்லை, கிராம சமூகத்துக்கு சொந்தம், கிராம சமூகத்துக்கு சொந்தம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டா வந்துட்ட பிறகுதான் பதிவுத்துறை அலுவலகம் வந்தது இல்லைங்களா. ரீஸ்ட் ஆஃபீஸ் வந்து 1850 தான் ரீஸ்ட் ஆஃபீஸே வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீஸ்ட் ஆஃபீஸ் இருக்காருங்க. நீங்கள் நிலத்தை வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த காணி ஆட்சிக்காரன் தொண்டை மண்டலத்திலே அந்த காணி ஆட்சிக்காரர்களும் அந்த ஒரு அரச மரத்தடியில் வந்து உட்காருவாருங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, மேடு பகுதியில் நிலம் நல்லா இருக்குங்க, பந்த பகுதியிலையும் நிலம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, விளைச்சல் கம்மியாக இருக்குங்க. ஆனால் மேட்டு பகுதியிலையும் பங்கு உண்டு, பல பகுதியிலையும் பங்கு உண்டு இல்லைங்களா. ஒருவனுக்கு மேட்டு பகுதியிலையும் பங்கு உண்டு, பல பகுதியிலையும் பங்கு உண்டு. அப்போ ஒருவனே மேட்டு பகுதியை வச்சுக்க முடியாது. அந்த பல பகுதிக்காரனுக்கு மேட்டு பகுதியை கொடுக்குறப்போ பல பகுதியில் ஒரு இடம் விட்டாகணுங்க. அப்போ மாற்றி கொடுக்குறப்போ அங்கே தான் எழுதுவாங்கங்க. அவன் என்ன சொல்லுவான், சூரியால் சந்திரால் இருக்கிற வரைக்கும் பாலும் பழமும் சாப்பிட்டு பெரியவர்கள் முன்னிலையில் காணி ஆட்சிக்காரர்கள் முன்னிலையில் இந்த நிலம் இன்னாருக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்டதுன்னா என்ன, கொடுக்கப்பட்டது இல்லைங்க, பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்டதுன்றப்போ இருக்கும். உரிமையே கிடையாது உங்களுக்கு. பட்டா போட்டு கொடுத்துட்ட பிறகு இப்போ எப்படி நிலத்தை வளைச்சி போடுறானோ, எனக்கு என்ன வசதி வேணுமோ, எனக்கு இந்த எங்கள் ஊரில் அரியனூரில் நான் அப்படியே எனக்கு வேண்டியது அப்படியே மறைக்கிட்டேன் இல்லைங்களா. நீங்கள் இந்த வளமான இடத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கம்பெனி முறை அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுது. பட்டா ஜமீன் வருது, அவன் நேராக சில விஷயங்களை பார்க்க முடியல. ரைத்வாரி முறையில் நிறைய பார்க்க முடியல. ஜாமீன்தாருன்னு பேருக்கு புரியுது, அதெல்லாம் புரியுது. எனக்கு இப்போ நான் இந்த நீர்நிலை இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்றீங்க, இந்த பாலாற்று பாதையில் நான்கு வகையான பேர்கள் பயன்படுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. அது அது சம்மந்தமாக இந்த பகுதியில் போயிட்டு இருந்தது இல்லைங்களா. போயிட்டே இருந்து சொல்லுவோம், காடுகள் இங்கே நிறைய காடுகள் இருந்தது உங்களுக்கு. இங்கே வர சொல்ல பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு பல்லவனுடைய காலத்தில் இருந்தவங்க மகேந்திரவர்மன் தான் முதல்ல இருக்கிறார் இல்லைங்களா. மகேந்திரவர்மன் காலத்தில் தான் இந்த காடுகளெல்லாம் அழித்து ஏரிகளை உருவாக்க முடியும். ஏரிகளை உருவாக்க முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பாலாற்றுலேருந்து ஏரிகளுக்கு நீர்ப்பாசனம் போகிறதுக்கு கால்வாய்களை வெட்டினாங்க. பாலாற்றை தாண்டி சில ஏரிகள் இருக்குங்க, அதுக்கு பாலாற்று நீர்லேருந்து அதுங்க அங்கே போகாது. அதுக்கு நான் சிஸ்டம் டேங்க்னு பேருங்க இல்லைங்களா. அந்த ஆற்றை முறை சாரா ஏரிகள் நான் சிஸ்டம் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச உடனே அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா அந்த நீர்ப்பிடிப்பு பகுதியில் இருக்கிற தண்ணி தான் அந்த ஏரிக்கு வருவாங்க. அந்த ஏரியினுடைய வழிவு தான் வந்து கலங்கள் தான் இன்னொரு ஏரிக்கு போகும் இல்லைங்களா. செயின் டேங்க்ஸ்னு பேருங்க, நான் சிஸ்டம் செயின் டேங்க்ஸ் பேருங்க. அப்படி ஒரு அமைப்புகளும் இருந்தது. அது யார் ஏற்படுத்தணும் இந்த காலகட்டத்தில்? நீங்கள் அதுக்கு அடிக்கோலியவர்கள் பல்லவர்கள் தான் அடிக்கோலியவர்கள். உங்களுக்கு பின்னாடி வந்த பிற்கால சோழர்கள் பண்ணாங்க. உங்களுக்கு பிற்கால சோழர்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. பிற்கால சோழர்கள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தெலுங்கு சோழர்கள் நிறைய பண்ணாங்க. அப்புறமா கிருஷ்ணதேவராயர் காலம் வந்தது இல்லைங்களா. அப்புறம் ஆங்கிலேயர்கள் இருந்தது, ரொம்ப இப்போ ஆட்சியாளர் இருக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனோம், உங்களுக்கு அடிக்கோலியவர்கள் வந்து பல்லவர்கள் தாங்க. உங்களுக்கு உத்தரமேரூர் ஏரியெல்லாம் கட்டினது வந்து மகேந்திரவர்மன் கட்டினது தாங்க. உத்தரமேரூர் ஏரியெல்லாம் கட்டினது மகேந்திரவர்மன் தான் கட்டினது. பின்னாடி வந்து எவால்யூஷன் வாங்க, அது வளர்ச்சிகள் பரிமாண வளர்ச்சிகள் நிறைய பிற்காலத்தில் வந்தவங்க பண்ணாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டல மக்கள் வந்து நீர்நிலை நீரை பற்றி அறிந்த சமூகம், ஹைட்ரோலாஜிக்கல் சொசைட்டி. தொண்டை மண்டலம் ஜனங்கள் வந்து நீர் சமூகத்தை அறிஞ்சவர்கள். எப்படின்னா இங்கே மழை எப்படின்னாங்க, மழை வந்து 100 மணி நேரம் தாங்க பெய்யும். இங்கே அங்கே நேரத்தை சுருக்கிட்டாங்க, 100 மணி நேரம் தாங்க பெய்யும். இந்திய வரைபடத்தை எடுத்தீங்கன்னா 100 மணி நேரம் மழையை பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர் பெய்கிற பகுதியும் உண்டுங்க, அங்கேயும் 100 மணி நேரம் தாங்க பெய்யும். 12,000 மில்லிமீட்டர் அதிகமாக பெய்யறது எந்த எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். சிறுபஞ்சியில் தான் உலகத்திலே அதிகமாக மழை பெய்யும்.
அங்கேயும் 100 மணி நேரம் தாங்க மழை பெய்யும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய கடற்கரை சார்ந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம், நாகை, தஞ்சை மாவட்டங்கள்லாம் கடற்கரை சார்ந்த பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா சராசரி மழை அளவு 1200 மில்லிமீட்டர் மழை பெய்யுங்க. சராசரி மழை அளவு இந்த 100 மணி நேரம் மழை பார்த்தீங்கன்னா 100 மொத்தம் ஒரு ஆண்டு எவ்வளோ மணி நேரம் தெரியலைங்க? ஆமாம், ஒரு ஆண்டில் எவ்வளோ மணி நேரம், எவ்வளோ மணி நேரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 65 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8768 மணி நேரம். 8768 மணி நேரத்தில் இல்லைங்களா, நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 8768 மணி நேரத்தில் 100 மணி நேரம் தான் மழை பெய்யுங்க. 100 மணி நேரம் எப்படின்னாங்க, இன்றைக்கி பூரா பிசு பிசுவாங்க. இன்றைக்கி என்னையா ஒரே பிசு பிசு இருந்தது, காலையிலேருந்து சாயங்காலம் சும்மா ஊர்ச்சியாங்குவாங்க. ஆமாம், அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு பாருங்க, அந்த நேரம் எடுத்துக்கிற நேரம் அதிகமாக இருக்கும், பொழிவு கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? எடுத்துக்கிற நேரம் அதிகமாக இருக்கும், பொழிவு கம்மியாக இருக்குங்க. சில நேரங்களில் நேரம் கம்மியாக இருக்கும், பொழிவு அதிகமாக இருக்குங்க. இந்த தொண்டை மண்டலத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை துவக்கம். இப்போ விட்டுருங்க, இது நடக்கிறது உண்டு. இந்த பஞ்சங்கள் மழை கம்மியாக இருக்கிறது வழக்கமாக அந்த அக்டோபர் 5ஆம் தேதி துவங்கி ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிடுது. தபதபன்னு தள்ளி கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உடனடியாக தேக்க பார்ப்பீங்க இல்லைங்களா? அப்படி அப்படியே கொட்டிச்சுன்னு வச்சுங்களேன், தண்ணி போயிட்டு தண்ணி போயிட்டு, அதுக்கு தான் ஏரிகள் அமைச்சிருக்கேன் இல்லைங்களா? ஏரிகள் அமைச்சிருக்கேன் தோபருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வச்சுங்களேன், அது வந்து ரன் ஆஃப் த வாட்டர் இல்லைங்களா, கசியும், பெர்குலேட் ஆகும், அதை பெர்குலேட் ஆகும் சரிங்களா, கசிஞ்சு போகும். இது பார்த்திங்கன்னா அப்படியே நிற்குங்க இல்லைங்களா, தப்பு தப்பு கொட்டுறோன்னே ஒரு கிண்ணத்தில் பிடிக்கிறாவது பிடிச்சிடுவீங்க. ஏரிகள் அமைப்பு இதுக்கு தாங்க. அப்போது இந்த சமூகம் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு நிறைய அந்த நீரியல் சார்ந்த சமூகம் இது, வேற ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தவங்க இருக்கு. இங்கே இங்கே இந்த நீரை அறிந்த சமூகத்துக்கு வந்து நீரை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு வரதான் ரொம்ப அசிங்கம். அதை விட இதில் வந்து இந்த கால்வாய்கள் வெட்டுறது இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த நான் கேட்ச்மெண்ட், அதாவது ஆற்று சாதனம் இல்லாத மற்றவங்க வந்து கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வரப்பட்ட தண்ணிகள் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு வரது இருக்கு இல்லையா, அது ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த லிங்கை உருவாக்குறது மன்னர்களும் மக்கள் தான். ஆமாம், மன்னர்களும் மக்கள் சேர்ந்து அவங்க அதுக்கான வசதிகளையும் அவங்க கட்டமைப்புகளையும் பொறி அமைப்புகளையும் அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. அதை எப்படி பிளான் பண்ணுறாங்கன்றது ஏதாவது இருக்கா? என்னென்னா அந்த பொறி அமைப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் சொல்கிறது இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, நீர் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்கிறது கட்டமைப்பு இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் என்னென்னா கம்பரமாக ஸ்ரீபெரும்பு ஏரியில் வந்து ரெண்டு கால்வாய் போகுது. ஒரு கால்வாய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்பு வந்து சம்பரமாக ஏரிக்கு ஒரு கால்வாய் போகும், அது டவுனில் இருக்கிற கால்வாய். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இடையில் ஒரு வந்து கால்வாய் வந்து கட் பண்ணி மேலே இருக்க சோமங்கலை ஏரிக்கும் வந்து சோமங்கலை ஏரி, வெங்காடு ஏரிக்கும், 3 ஏரிக்கும் தண்ணி ஏற்றுறாங்க. அப்படி ஒரு பொறிய அமைப்பு இருந்திருக்கு, அப்போ இருந்திருக்கு. ஆ, இருக்கு, எதுவும் இருக்கு, நிறைய இருந்திருக்கு, அதில் எதுவும் ஒன்றுங்க இல்லைங்களா, நிறைய இருந்திருக்கு. கீழ்பட்டத்துக்கும் பாய்ப்புவாங்க, மேல் மட்டத்துக்கும் இவங்க தண்ணி பார்த்துறாங்க, தண்ணி பார்த்துறாங்க. நாங்கள் முதல்ல ஒரே கல்வாயாக நினச்சிட்டு, ஆனால் அந்த ரெண்டு பக்கத்தையும் இது வந்து மேல் பக்கத்தில் போ, மேல் மட்டத்தில் செம்மன் ஸ்ரீபெரும்புதூர் ஏரியிலிருந்து செம்மன்பாக ஏரிக்கு தண்ணி வருது, மேலும் வருது. இந்த பொறி அமைப்பு எப்படி திட்டமிட்டாங்க, இது எந்த காலத்தில் அப்படின்ற இது இருக்கு? இந்த திட்டமிடுதல் பொறியியல் வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி ஒரு ஒரு மன்னர்கள் காலத்தில் ஏற்பட்டது இல்லைங்க. எவால்யூஷன் ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு பேர்லேயும் டெவலப் ஆகிருக்கு. ஒன்று சரியான இது, ஏன்னா அந்த இன்ஜினியரிங் ஸ்கில் எப்படி மறைஞ்சதுன்னு நமக்கு தெரியல இல்லைங்களா. இன்ஜினியரிங் ஸ்கில் இருந்திருக்கு, அந்த ஸ்கில் எப்படி மறைஞ்சது, அந்த திறமை எப்படி மறைஞ்சதுன்னு தெரியல. ஆனால் மக்கள் வேலை செய்ததை பற்றி நிறைய தெரியும் இல்லைங்களா, குடிமராமத்துன்னு. இந்த குடிமராமத்து மலை இருக்கு இல்லையா? ஆமாம், இது வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்கா? எப்போ வந்து மறைஞ்சது, எப்போ வந்து இந்த குடிமராமத்து வந்து ரெண்டு விதமான குடிமராமத்து உண்டு. சமூகமே சார்ந்த குடிமராமத்து ஒன்றுங்க, சமூகமே சார்ந்த பொறியாளர் கூட சொன்னார் பாருங்க, தலைமை பொறியாளர் குடிமராமத்து போயிடுது. குடிமராமத்து வந்து சமூகமே சார்ந்த குடிமராமத்து ஒன்று உண்டு, ஆங்கிலேயன் கட்டாயப்படுத்திய குடிமராமத்து ஒன்று உண்டுங்க. சமூகம் அன்னைக்கு வந்து நிலம் வந்து அரசுக்கு சொந்தம் இல்லை இல்லைங்களா, அந்த சமூகத்துக்கு சொந்தன்றப்போ அந்த சமூக மக்களே அதை செய்துக்கிட்டாங்க.
எதை செய்துக்கிட்டாங்க அங்கே அந்த மராமத்து செய்துட்டாங்க. உங்களுக்கு நிலங்கள் வந்து அளவீடுகள் நடந்து பட்டா போட்டு கொடுத்த பிறகு வரி விதித்தாங்கங்க. வரி விதித்த உடனே இப்போ என்ன நினைக்கிறாங்க, அப்போ மக்கள் நினைச்சாங்கங்க நம்மக்கிட்ட தான் வரி வாங்கிட்டா ஏரி அவனதுங்கிறான். யாருங்க ஏரி இப்போ மக்களுதுன்னு சொல்லலை, அரசுதுங்கிறான். நான் ஏன் வேலை செய்யணும், டேக்ஸ் கட்டணும், நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிறேன். அப்போ வந்து டெம்பரவரி இது பர்மனெண்ட் லேபர் அப்படின்னு பர்மனெண்ட் லேபர் சிஸ்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நீங்கள் கட்டாய வேலைக்கு போய் ஆகணும் இல்லைனா உங்களை தண்டனைக்குரியது அப்படிங்கிறான். அப்போது அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் கூட மக்கள் பயப்படலை, யாரும் பயப்படலைங்க. ஒன்று ரெண்டு தண்டனைகளை பெற்றிருந்தா கூட மக்கள் பயப்படலை அந்த இதுக்கு. அப்போ என்னாச்சு, அந்த குடிமராமத்து அப்படியே விழுந்து போச்சு. எந்த குடிமராமத்து விழுந்து போச்சுங்க? ஆமாம், சமூகத்தை சார்ந்த குடிமராமத்து தான் ரொம்ப நல்லா இருந்தது. சமூகத்தை சார்ந்த குடிமராமத்து எப்படி இருந்ததுனாங்க, ஏரி இருக்குன்னு வைங்களேன், ஏரி வந்து ஒரு சைடு ஓப்பனாக இருக்குங்க, கேட்ச்மெண்ட் ஏரியாவில் ஓப்பனாக இருக்கும், இப்படி இருக்குங்க. இப்படி இருக்க சொல்ல ஒரு 100 ஏக்கர் ஏரிங்கள் இருக்குன்னு வைங்களேன், 100 ஏக்கர் ஏரிங்கள் இருக்குது. இவருக்கு 20 ஏக்கர் இருக்குது, இவருக்கு 1 ஏக்கர் தான் அங்கே இருக்கும். யாருக்குங்க, அமுதனையாவுக்கு 1 ஏக்கர் இருக்கும், இவருக்கு 100 ஒரு இவருக்கு 1 20 ஏக்கர் இருக்குங்க. ஏரி உள்ள நீர்பிடிப்பு பகுதின்னு ஒன்று இருக்குங்க. நீர்பிடிப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா இவருக்கு 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா அங்கே 10 சென்ட் இருக்குங்க, சமுதாயம்னு பேருங்க. இவருக்கு 20 ஏக்கருக்கு 2 ஏக்கர் அங்கே இருக்குங்க, இவருடைய வேலைக்காக அங்கே இருக்குங்க. முன்னாடி இவர் ஒரு தண்டனைக்குரியவர், குற்றவாளி. கேட்ச்மெண்ட் ஏரியாவில் 1 வருஷம் ஸ்லிட்டு வச்சு வண்டல் படிஞ்சுன்னா ஒரு அங்கெல்லாம் நாங்கள் படியும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், இவர் 20 ஏக்கருக்கு 2 ஏக்கர் உள்ளே இருக்குங்க, இவர் சொல்லி எடுத்துட்டு இவர் லேண்டுக்கே அது பெட்டில் பெட்டில் பண்ணிடலாம். இவர் வந்து வருட வாரியில் பண்ணிடுவாங்க, வருட வாரியில் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. அப்போது சில்ட்டை பார்க்காதுங்க, சில்ட்டப்னா ஏரியை தூர்ந்து போகாது. இவர் வந்து அந்த 20 சென்ட்டில் இவர் பண்ணலன்னு வைங்களேன், இவருக்கு 20 சென்ட்டில் பண்ணலைன்னா ஏதாவது ஊரில் மற்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப இவரை நிக்க வச்சு அந்த கேள்வி கேட்பாங்க. பண்ணிட்டு வந்தால் தான் இவர் சமூகத்தில் இருக்க முடியும் இல்லைங்களா. இவருக்கு அந்த அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சட்டமோ இதுவோ இவருக்கு இன்றைக்கி இருக்கணும், இன்றைக்கி அரசியல் சட்டத்தை இப்படி பேசுகிறோம் போகிறோம். அன்றைக்கி அந்த அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டு தான், சமூகத்துக்கு கட்டுப்பட்டு இவர் வாழ்ந்தாகணும். அப்போ எல்லாமே அவங்கள நிறைவேற்றிக்கிறப்போ யாரையும் எதிர்பார்க்காமல் இருந்தாங்க.